சென்னை பல்கலைக்கழகத்தின் 164வது பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகத்திலும் சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் வரும் கல்வியாண்டு முதல் இளநிலை மற்றும் முதுநிலையில இலவசமான படிப்பு வழங்கப்படும் என்கிற திட்டம் எல்லாவற்றையும் விட எனக்கு உண்மையிலே மனமார்ந்த மகிழ்வை தந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் சமமான சமூக நிதி என்ற தமிழ்நாடு அரசின் உயரிய திராவிட நோக்கத்தை உயர்கல்வியில் நிறைவு செய்யும் பொருட்டு சென்னை பல்கலைக்கழக கல்லூரிகளில் 2022-2023 ஆண்டு கல்வி ஆண்டு முதல் இளநிலை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சமூக நிதி மற்றும் திருக்குறள் காட்டும் தொழில்நிறை ஆகிய பாடங்கள் விருப்ப பாடங்களாக இடம்பெற இருப்பதை பாராட்டி நான் மகிழ்கிறேன். பட்டங்களை தாண்டிய சமூக அறிவையும் நீங்கள் அனைவரும் பெற இது நிச்சயமாக உதவும். இயன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவரின் வரிகளை மனதில் வைத்து உட்கார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் பட்டம் பெற்றவர்களாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள். அவர்கள் உங்களது எண்ணங்களை வருங்காலத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். உண்மையில் உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும் உண்மையான சொத்து இந்த கல்வி எனும் சொத்து தான். இதைத்தான் யாரிடமிருந்தும் யாரும் பிரிக்க முடியாது. ஆகவேதான் பெருந்தலைவர் காமராஜர் காலம் பள்ளி கல்வியினுடைய பொற்காலம் என்பதைப் போல முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலம் கல்லூரியின் காலம் பொற்காலம் என்பதைப் போல எனது தலைமையிலான ஆட்சியின் காலம் உயர்கல்வியினுடைய பொற்காலமாக ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இத்தகைய நல்ல முயற்சிக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உயர்கல்வி நிறுவன வரிசையில் சென்னை பல்கலைக்கழக முதன்மையான இடத்திற்கு வருவதற்கு எனது தலைமையிலான தமிழ்நாடு அரசும் என்றும் உறுதுணையாக இருக்கும். சென்னை பல்கலைக்கழகத்துடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து செயல்படும் இணை வேந்தரான மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள், துணைவேந்தர், பதிவாளர், ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள், பேரவை உறுப்பினர்கள், கல்விக் குழுவினுடைய உறுப்பினர்கள், பேராசிரியர் பெருந்தகைகள், மாணவர்கள், ஆசிரியர் இல்லா அலுவலர்கள், பணியாளர்கள் என அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பட்டம் பெற்றுள்ள மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உயர்வினை அடைந்து சென்னை பல்கலைக்கழகத்திற்கும் இந்த மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் நீங்கள் தொண்டாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.